தம்பி நீங்க எத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல பிரஸ்ல இருக்கிறீங்க? இல்ல நான் கேக்குறேன், நான் உங்ககிட்ட கேக்குறேன், சும்மா சொல்லுங்களேன். எனக்கு 10 இயர்ஸ், என்னுடைய அரசியல் பயணமே 10 இயர்ஸ் ஆச்சு, சரிங்களா? இது வரைக்கும் என் கணவர் சுந்தர்சி அவர்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என் கூட ஒரு நிகழ்ச்சியில் கூட, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தால் தான் என் கூட வருவாருன்னு தவிர எங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது கலந்து சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இது என்னன்னா, என்ன தான் குற்றச்சாட்டு வைக்கிறது, தான் மேலே இருக்கிறத கணத்தை மறைக்கிறதுக்காக மற்றவங்கள மேலே வந்து சும்மா ஒரு பழி சுமக்கிறது. இது 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 இதில் அவங்களுடைய புத்தி எப்படி போகுது? வெறும் நடிகையை தான் பார்த்தோன்னு சொல்கிறது, கணவருடைய வெறியுறுத்துறதுனால தான் அவங்க அங்கே போனாங்கன்னு சொல்கிறது, இதில் வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை எவ்வளோ கேவலமானது சொல்ல முடியும். அவ்வளோதான், அவங்க கேட்குறாங்க. நான் சோனியா காந்தி மேடம்க்கு அது சொல்லவே இல்லையே, கடிதத்தில் தெளிவாக இருக்க நடுவில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கேன். கடிதத்தில் கடைசியில் சோனியா காந்தி அவர்கள் மேலே இருக்கிற மரியாதை என்றைக்குமே எனக்கு இருக்கும். அது அதை தான் நான் சொல்லிட்டேனே, எல்லாமே பேப்பரும். நான் இத்தனை நாளாக வந்து 4 வருஷமாக இவிகே சிலங்கோன் அவர்கள் தலைவர் இருக்கும்போது எல்லா நிகழ்ச்சியிலும் என்னை பார்த்துருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கிறவர் இவிகே சிலங்கோன் அவர்கள். நான் ஒரு மேடைக்கு போனாக்கா அந்த அம்மா பேசி போயிட்டாங்கன்னா கூட்டமே போயிடும் நான் சொல்லிவிட்டு, அவர் தான் கடைசியில் பேசுகிறதுக்குலாம் முன்னாடி பேசிட்டு அம்மா நீ கடைசியில் பேசுனா சொல்வார். என்னை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். நான் வந்து ஒரு கட்சியில் வரும்போது காங்கிரஸில் இன்றைக்கி சொல்கிறாங்களே வெறும் நடிகையாக தான் பார்த்தோன்னா, காங்கிரஸில் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும், கல்கத்தாலேருந்து பீகார் வரைக்கும், ஆந்திராலேருந்து தெலங்கானா ஃபுல்லாக, மத்திய பிரதேஷ் எல்லாமே சுத்தும் போது நான் ஒரு நடிகையாக காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியலையா? ஒரு கூட்டம் சேர்க்கும் போது என்னை கூட்டிகிட்டு போவாங்க, அப்போ காங்கிரஸ்காரங்க நான் வந்து ஒரு நடிகை நான் தெரியலையா? இன்றைக்கி வெளியில் வந்ததுக்கப்புறம் வெறும் நடிகையாக தான் பார்த்தோம். அப்புறம் இதில் வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? ஒரு ஈகோ, ஒரு மேல் ஷாமனிசம். ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கக்கூடாது, ஒரு பெண் தன்னுடைய திறமையினால் மேலே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி நடிக்கணும். நீ என்ன வெறும் நடிகையாக பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நான் ஓப்பனாக நடிக்கிறேன், நான் நடிகைன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வெறும் ஒரு தலைவங்கிறது வேஷம் போட்டு நடிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒன் செக் யாராவது ஒருத்தருங்க, அதான் கேளுங்க. அவங்க அப்படின்னா நான் இங்கே அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லியிருப்பேன், ஆமாங்க நான் ஒரு தொகுதியில் நிற்க போகிறேன் நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, நான் என்ன நல்லது, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன், சரிங்களா? எனக்கு வந்து ஒரு பதவி தரேங்கிறாங்க, இது வரைக்கும் பதவி அனௌன்ஸ் பண்ணாங்களா? எந்த பொசிஷனில் இருக்க போகிறேன் நான் சொல்லியிருக்காங்களா? இல்லையே, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கட்சியில் சேரும்போது பேரம் பேசிட்டு வரலைங்க, சரிங்களா? ப்ராபப்ளி அவங்க அப்படி பண்ணுவாங்க. மற்ற கட்சியிலேருந்து இங்கே வரும்போது தாவறிங்க நான் சொல்கிறாங்களே, மற்ற கட்சியிலேருந்து யாருமே அவங்க உள்ளே சேர்த்ததே கிடையாதா? ஏன் நம்மளுடைய முன்னாள் டிஎன்சிசி பிரசிடெண்ட் யாருங்க? இன்றைக்கி எம்பியாக உட்காந்துருக்காரு ஒரு இடத்துல, அவர் எங்கேருந்து வந்தவர்? அப்போ மட்டும் வந்து அவங்கள உள்ளே சேர்க்கலையா? கட்சியில் மற்றவங்களை வந்து வேறு கட்சியிலேருந்து வரும்போது இவங்க சேர்க்கலையா? அப்போ மட்டும் அவங்களுக்கு பெருமை இருக்குது. உங்கள் கட்சி விட்டுட்டு இன்னொன்று கட்சிக்கு போனால் உங்களுக்கு வலிக்குது. கேட்குற கேள்வி, உங்கள் கட்சியிலேருந்து இன்றைக்கி நான் மட்டுமில்லை, நிறைய தலைவர்கள், ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கட்டும், இல்லைனா அஜய்குமார் இருக்கட்டும், இல்லை ஜோதி ஆதித்ய சிந்தியா இருக்கட்டும், பிரியங்கா சதுர்வேதி, இல்லை சஞ்சய் ஜா இருக்கட்டும், எல்லா டாம் வடக்கன் அவர்கள் இருக்கட்டும், சச்சின் பைலட் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, ஜிதேந்திர பிரசாத் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் என் சமீபத்தில் 23 பேர் ஒரு கடிதம் எழுதுனாங்க காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு. அவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சுருக்கீங்க, ஏன் இந்த கேள்வி எழுப்புனீங்க, ஏன் கடிதம் எழுதிங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ எப்போ கட்சிக்குள்ளே உங்களுக்கு உண்மை பேசுகிறதுக்கு சுதந்திரம் இல்லையோ நம்ம சொல்கிறோம், அப்போது அந்த கட்சி இந்த நாட்டுக்கு எப்படிங்க நல்லது செய்ய முடியும்?